ஆமா வாங்க அம்மா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்படியே நம்ம கொட்டி சொல்றது. ம், சொல்லிட்டாம்மா, உங்களை அங்கே பார்த்தோன்னே சொல்லிட்டேன். சரி மாப்பிள்ள, என்னாச்சு, ஒரே டயர்டா இருக்கியா? உடம்புலாம் ஒரே தடதடன்னு இருக்கு மாப்பிள. அப்படி என்னாச்சு? நான் மாப்பிள்ள நின்னா உட்கார முடியல, உட்கார்ந்தா நடக்க முடியலை, அப்புறம் நடந்தா படுக்க முடியலாம், படுத்தா பொருள முடியல. என்ன அது நூதன வியாதியா இருக்கு? முடியலாம் மாப்பிள, வயசாகிட்டே போதா ஆயிடுச்சு. ஏதோ இந்த மருந்து மாத்திரையெல்லாம் உடம்பு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. மருந்து மாத்திரையால்தான் உடம்பு போயிட்டு இருக்குமாம்மா, சும்மா இருந்த கூட நல்லா நல்லா இருந்துட்டு மருந்து மாத்திரையெல்லாம் உடம்பு ஓடிட்டு இருக்குங்க ஐயா. ஆஸ்பத்திரி போகணும்னா? இப்போ ஆஸ்பத்திரி தான் போகணும், எங்கே போகிறது அதான், எந்த ஆஸ்பத்திரி போகணும் ஒரே குழப்பமாக இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கலை தான் போய் பார்க்க வேண்டியனாம்மா, போயிட்டு பார்க்க வேண்டியா என்ன இது? தஞ்சாவூர் மெடிக்கலை கவர்மெண்டெல்லாம் யாரும் மாப்பிள்ள போவா? இங்கே ஒரு ஆள் பார்த்துட்டே போகிற பிரைவேட் ஆஸ்பத்திரி தான் போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போக மாட்டியா? கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டியா? கவர்மெண்ட் இதில் போக மாட்டியா? ஆனால் ஏதாவது பண்ணலைங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் பண்ணலை, கவர்மெண்ட் பண்ணலங்கிறியா? ஆ, என்னமாம்மா இது, போங்கம்மா போயிட்டு பாருங்கள், வீணா தேவை இல்லாமல் போயிட்டு கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏமாறாதியா? கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிலாம் எங்கே அப்படி ட்ரீட்மெண்ட் முறையாக பண்ணுறாங்க? ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று, இப்போ தஞ்சாவூர் ஒன்று நடந்துச்சு தெரியுமா தெரியாதா? எங்கே? நம்ம நாகப்பட்டினம் இருக்குல்ல, நாகப்பட்டினம்லேருந்து யாரோ ஒரு ஆளாக வந்துட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. சரி, அதாவது ஏதோ பஸ் கண்டக்டரான் அங்கே வந்துட்டு நம்ம ஜிகே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல தஞ்சாவூரில், அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பெரிய ஆஸ்பத்திரி அது. அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பில்லு மட்டும் 5 லட்சம் வந்துருக்கு. 5 லட்சமா? 5 லட்சம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த செத்து போயிட்டானா, செத்து போனோன்னா உயிரோடு இருக்க மாதிரி 3 நாள் வச்சு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், கேட்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. நீங்க போட்டு கவர்மெண்ட் அசால்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு உள்ள சிக்கிட்டு மறுபடியும் நீங்க அடுத்த நீ வேற. நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்களாம்மா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நம்ம உடம்புக்கு ஏதாவது முடியல, நம்ம உடம்பே நம்ம உடம்பு ரெக்கவரி பண்ணிக்கோம், நம்ம உடம்பு வந்துட்டு நமக்கு உடம்புக்கு ஏதாவது தேவைன்னா அது தேவையானது எடுத்துக்கும், உடம்பு முடியலையா சளியா அதுவே அதை ரெக்கவரி பண்ணிக்கும், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு வாரம் 2 வாரம் ஆகுங்கிறதுனால நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம். எவனாவது போகும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த கஷாயம் குடிங்க, இதை பண்ணுங்க, இந்த உணவு தான் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த சத்து குறைபாடாக இருக்குது, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, சுகராக அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ப்ரெஷர் இருந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களா? கிடையாது. இந்த மாத்திரையை போடுங்க, இதை 1 நாளைக்கு 3 வேளை போடுங்க, இதை 1 நாள் 2 வேளை போடுங்க, இதை 3 வேளை போடுங்க, 4 வேளை போடுங்கன்னு தான் எழுதுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அவங்க மாத்திரை மருந்து வித்து அவங்க நல்லா லாபம் சம்பாதிக்கிறத நம்ம தலையில கட்டுறாங்க. உங்க உயிர் வந்து உங்க உயிரும் உடம்பும் வந்துட்டு அவனுக்கு ஒரு வியாபார பொருள், அதனால நீங்க போயிட்டு நம்பி பிரைவேட் ஆஸ்பத்திரி போறேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கௌரவம் குறைஞ்சிரும் அப்படி இப்படிலாம் போய் ஏமாந்துடாதீங்க. இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு மார்க்கெட்டிங், ஒரு வியாபார ரீதியா தான் பாக்குறாங்க. உங்க மூலியமா எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி, அதனால கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். ஏன் மாப்பிள, இப்போ இந்த மருந்து மாத்திரையை வந்து ஒரு வியாபாரமாக பண்ணுறான் அது இதுன்னு சொல்கிறீங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவங்க அதை தானே பண்ணுறான், மருந்து மாத்திரை தானே கொடுக்குறான். மருந்து மாத்திரை தான் அவன் கொடுக்குறான், ஆனால் அவங்க உயிருக்கும் உடம்புக்கும் உத்தரவாக தான் இருக்குல்ல. இப்போ நம்ம இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம் முடியல பட்சத்தில், சரி போவாங்க ஹாஸ்பிட்டலே பார்ப்போம் அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்பு முடியாமல் போயிட்டு கஷ்டப்படுறதுக்கும் காசு செலவு பண்ணிக்கிட்டு வீணாக தேவை இல்லாமல் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போயிட்டு பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. நமக்கு தேவையானது அங்கேயே இருக்குல்ல, ஏன் தேவை இல்லாமல் போயிட்டு நம்ம பணத்தையும் கொடுத்துக்கிட்டு? அவங்க இல்லாத வியாதியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சை லைட்டாக வயிற்று வலிக்குதுன்ட்டு போங்க, உங்களுக்கு தலையை வலிக்குதா, அப்புறமா வாந்தி வருதா, அது வருதா, இது வருதான்னு கேட்டு மொத்த பிள்ளையும் உங்கள் இதில் எழுதுறாங்க. நீங்களே ஒரு சும்மா சொல்லுங்களேன், நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாள் ரூமில் அட்மிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ரூமுக்கு அது 2000-3000 கேட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு விஷயமாக தான் நடந்துகிட்ருக்கு. அதான்மாம்மா, அந்த விஜய் படம் புதுசாக வந்துச்சு, அதை பார்த்தீங்களா? அது என்னது, மெர்சல்? ஆ, அந்த படத்தில் அவர் சொல்லியிருப்பார்ல, அப்போ அவர் தப்பு சொல்லும்போது கூட எல்லாம் பொங்குனாங்க, என்ன டாக்டரை பற்றி இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க, நாங்கள் அப்படிப்பட்டவங்களா இப்படிப்பட்டவங்களா அப்படின்ட்டு. இப்போ அதே டாக்டர் தான் ஜிகே ஹாஸ்பிட்டலில் செத்து போனவனுக்கு 3 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஆ, இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்போனா எல்லா ஆஸ்பத்திரியும் இதே மட்டும் சொல்கிறீங்களா? இல்லை எல்லா ஆஸ்பத்திரியுமான்னு தெரியல. ஆமாம், நம்ம வந்துட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியை நம்பி போகிறத விட நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு போயிடலாம்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு போயிடலாம்ல. ரைட்டு தான், பாருங்க, முடியாத வயசில் முடிஞ்ச அளவுக்கு போங்க, நடங்க, நடந்து போங்க, நிறைய நேரம் ஏதாவது வேலை பாருங்கள்,
அதுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கோங்க, உடம்பு நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அப்படியே இருக்காதீங்க. அதான்ப்ல இப்போ இந்த இயந்திரம்லாம் வந்ததுனால மனிதர்களுக்கு வேலைலாம் போயிடுச்சு. ஓடி ஆடி கொஞ்சம் வேலை செஞ்சால் தானே உடம்பு நல்லா இருக்கும். அதான் நீங்கள் அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீங்கள் பாருங்கள். அப்படிதான் அப்படி பண்ணணும். அதான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டு அவன் வந்துட்டு வேப்ப முச்சு எடுத்து பல்ல வளர்க்குறான். உங்களை வந்துட்டு பனங்கிழங்குலாம் திங்காதீங்க பிடுங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பனங்கிழங்கு அங்கே திங்கிறான். நீங்கள் பழைய சோறு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு பழைய சோறு தான் உள்ளதே சத்தான உணவுங்கிறாங்க. நம்மக்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் பிடுங்கிடுறாங்க. நமக்கு கெட்டதை ஃபுல்லாக கொடுத்துட்டு அவங்க நல்லதை எடுத்துக்கிறாங்க. ஆ சரி மாப்பிள்ள பார்ப்போம், பாருங்க பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போங்க. இந்த மெடிக்கலே போய் தோறேன், போயிட்டு உடம்பு பார்த்துட்டு வரேன். சரி பாருங்க, நீங்க பார்த்து நீங்களும் பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க. வியாதியெல்லாம் வருது முடியல. சரி போங்க, நான் காசு கொடுத்துறேன், போங்க. சரிம்மா, காட்டுமா? ஆ சரிம்மா.